எதுக்காக எப்படி ஓடி வர? இன்னைக்கு சுஷீலோட இஸ்திரி பெட்டில என்ன சொன்னாவ? ரெண்டு பேரையும் எரிச்சிடுவானா? அப்படியா சொன்னா? எரிச்சிடுவானா? ஆ மீனல், ஷூஸ் வெளியே விடு. ஷூஸ் வெளியே விடு. எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்க ஷூஸ் போட்டுட்டு உள்ள வராதன்னு? வெளியே விட்டுட்டு சொன்னல, கேட்க மாட்டியா நீ? போதும் போதும், அடிக்காத. நீங்க பாருங்கம்மா, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இப்பதான் தொடச்சா அதுக்குள்ள அழுக்காக்கிட்ட. அதுக்காக இப்படியா அடிப்ப? போ, மேல இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வைப்போ. போ. இன்னைக்கு நீ என்ன ரொம்ப அடிச்சிட்ட. உனக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா? இவங்க கொடுப்பாங்களா? உன்ன அடிச்சல கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு? கத்திரிக்காய். இவங்க எவ்வளவு கத்திரிக்காய் சாப்பிடுறாங்க? அதான் குழந்தை இல்ல. இவங்களுக்கு குழந்தை பிறந்தா கத்திரிக்காய் முதல் தான் இருக்கும். மடி, இவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, நீ போய் சாப்பிடுமா? வேண்டாம் வேண்டாமா, இவளுக்கு தராதீங்க. உங்க பங்கையும் சேர்த்து சாப்பிடுவா இவ. எவ்வளவு சமத்தா இருக்கா பாரு, இந்த குழந்தை போய் அப்படி அடிச்சுட்ட. நீ போய் சாப்பிடுமா? என்ன சொல்லு? அது கரண்ட் எடுத்துட்டாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, இருக்கவே முடியல. இவளால படிக்க முடியல, தூங்க முடியல. அம்மா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். வினோத் அகர்வால் தான் புது செக்ரட்டரி, காலனிக்கும் அவர்தான். நீ அவர்கிட்ட பேசு. யார் வினோத் அகர்வால்? B16ல இருக்காரு. அவர் வைஃப் கூட பிரெக்னன்டா இருக்காங்க. அவங்க குழந்தைக்காக தான் நான் இந்த ஸ்வெட்டர் பின்றேன். கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு மோட்டார் சைக்கிள்ல போவாரு இல்ல, நீ அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட பேசினா அவர் திரும்ப கரண்ட் கொண்டு வந்துருவாரு. சரிங்க. சரிதானே? இந்த வெச்சுக்கோ.